அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துலாம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பெரும்பாலும் நம்ம நிறையா தடவை பார்த்தது தான், கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் பெரும்பாலும் 80-90% வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ரேராக தான் அதாவது கிராஷ் வருது அப்படின்ற பட்சத்தில் தான் கேப் டவுனுக்கு கீழேயும் செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, 20% தான் அகைன் டவுன் சைடில் வரும், பெரும்பாலும் 80% அங்கேருந்து மேலே போகிறதுக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது இப்போ நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரி கரெக்டாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து கரெக்டாக இதை வந்து நம்ம ரீடெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரீடெஸ்ட்லேருந்து மார்க்கெட் திரும்புது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அகைன் ஒரு நல்ல ஒரு பையிங் சான்ஸாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன். பெரும்பாலும் இது வந்து அகைன்கிருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியில் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு அது எந்த இடத்துல கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்றத பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக ப்ரீவியஸான ரெசிஸ்டண்ட்டில் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அகைன் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் மொமெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி நிஃப்டியில் கேப் டவுன் ஆனாலுமே சூப்பராக வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கேப் வந்து இருக்குது. ஸோ அதோட லெவல் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். டெலிகிராமில் அப்டேட் கொடுப்பேன், கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நான் இதில் வந்து ரெண்டு லெவல் ஆல்மோஸ்ட் வந்து மார்னிங் வந்து நிஃப்டியில் வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷங்க பார்க்கலாம். இந்த ஒரு இதில் ஃபஸ்ட்டு லெவல் ரீச் ஆகிட்டு திருப்பி டவுன் சைடில் வந்துட்டு திருப்பி கரெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு திருப்பி செகண்ட் லெவல் போய் ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு பிரேக் அவுட்டில் எடுக்கிறோன்னா 15-20 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியில் வர்றதுக்கு பார்க்கணும். ரொம்ப எக்ஸாக்டாக தெரியுது நல்ல நேரோவில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த டைம் தான் நம்ம ரெண்டாவது லெவலாக நோக்கி போகணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பொதுவாக டெய்லி ரொட்டீனாக இன்ட்ராடே எடுக்க போகிறீங்கன்னா 10-15 பாயிண்ட்ஸ் கிடச்சா எக்ஸிட் பண்ணிவிடுங்க. பேங்க் நிஃப்டியில் 20-25 பாயிண்ட் கிடச்சா எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அதுதான் எப்போவுமே சேஃபான ஒரு ட்ரேடு, ரொட்டீனான ட்ரேடு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டியில் கரெக்டாக சப்போர்ட் எடுக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ 15 மினிட்ஸாக கனெக்ட் பண்ணிடலாம் அல்லது 5 மினிட்ஸாக கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து சொல்கிறேன், இது என்னோட ஓன் அனாலிசிஸ், செக் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து கேப்புக்கு மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ரீச் ஆகி முடிச்சுட்டு அடுத்த லெவலும் ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம், ஏன்னா கேப்பை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. அப்போ இன்னும் கேப் ஃபில் பண்ணாத இடம் இது. அதேமாதிரி முக்கியமான பாயிண்ட், நேற்று நம்ம வந்து இதை வந்து சப்போர்ட்டுன்னு சொன்னோம் பாருங்கள், தெரியுதுங்களா, 25,200 அப்படின்ற லெவல் வந்து டவுன் சைடில் வந்தால் மேபி வரலான்னு சொன்னோம். ஆனால் அது ஓப்பனிங்கே கீழே இறங்கி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்ம வந்து அதை இது பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உள்ளே போய் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நாளைக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து சர்க்கிள் பண்ணுறேன். சர்க்கிள் பண்ணிட்டு இந்த லெவலை வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம், சாரி, இந்த லெவலை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் 25,240 அதையும் பிரேக் அவுட் பண்ணதுன்னா 25,260 அப்படின்னு அந்த கேப்பை போய் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் இது டவுன் சைடில் பெரும்பாலும் வராது, சப்போஸ் வந்தாலுமே இது வந்து 25,200 அப்படின்ற பாயிண்ட்டும் 25,160 இந்த பாயிண்ட்டும் மேஜரான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பெரும்பாலும் கீழே வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நியூஸ் பேசிஸில் ஏதாவது உல்ட்டாவாக மாறினா மட்டும்தான் உண்டே தவிர மற்றபடி இது வந்து ஓரளவு பையிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேஜரான லெவல் அதாவது ஓவரால் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி பையிங்கில் நல்லா மூவ் ஆகணும்னா 25,350 எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ நல்லா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்சைட் லெவல் 25,240 25,260 அதையும் தாண்டி போகுது அப்படின்னா 25,300 இது அப்சைட் லெவலாக நான் மார்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்படின்றத பார்த்துக்கோங்க. டவுன் சைடில் பெரும்பாலும் இந்த 25,200 வந்து ஒரு சப்போர்ட், இதை தாண்டி வந்தது அப்படின்னா 25,160 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது. 60 அல்லது 70 இந்த பாயிண்ட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இதில் சப்போர்ட் எடுத்துரும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியில் இருக்குது. பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தமட்டி கரெக்டாக சப்போர்ட் பாயிண்டில் வந்து சப்போர்ட் எடுக்க தாங்க முயற்சி பண்ணுது. ரொம்ப மேஜரான பாயிண்ட் வந்து 51,200-250 அப்படின்ற ஒரு ஜோன். ஓகேங்களா, ஸோ அந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து திருப்பி திருப்பி டச் பண்ணிட்டு வருது. அது எப்படி அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் அதனால தான் இன்றைக்கி வந்து தெளிவாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன், அந்த இடத்துல பையர்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த ஜோன். ஓகேங்களா, ஸோ இதுதான் 5 மினிட்ஸாக வச்சுருக்கேன். 51,250 இந்த 200 இதை வந்து ஒரு ஜோனை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். பெரும்பாலும் இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் உங்களுக்கு கோடு இல்லாமல் காட்டுறேன். 1 hour
மாற்றிருக்கேன், ஓகேங்களா. 1 hour மாற்றிட்டு நல்லா ஜூம் பண்ணுறேன், ஓகே. ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்த திருப்பி பாருங்கள், நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல எத்தனை தடவை சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட் அப்படின்றதா. நீங்கள் இப்போ இது வந்து டச் பண்ணாததா, நீங்கள் வந்து மைண்டில் வைக்காமல் டச் பண்ணாதாவே மைண்டில் வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக அந்த இடம் வந்து இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ நான் இந்த லெவல் வரைக்கும் சொன்னேன், 250 விக்கு, லாஸ்ட் விக் வரைக்கும் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த 51,250 அப்படின்றது நமக்கு எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த 51,500 அப்படின்றது மேஜரான ரெசிஸ்டண்டாகவே கன்வெர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அதை தாண்டி அகெயின் வந்து மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது இன்றைக்கி டே ஹையை வந்து பிரேக் பண்ணது அப்படின்னா 51,600-650 அப்படின்ற கேப்பை போய் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்த தாண்டுது அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுதான்றதை பார்க்கலாம். அதை தாண்டி அது போச்சு அப்படின்னா நம்ம அந்த ட்ரெண்ட் லைனை போட்டோம், அந்த ட்ரெண்ட் லைனில் அப்படியே இது பண்ணலாம், ஓகே. இன்கேஸ் இந்த 51,200 இந்த அதாவது இப்போ நான் சொன்ன 51,200-250 இந்த ஜோனை வந்து மார்க்கெட் சப்போஸ் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 51,000 அப்படின்றது டவுன் சைடில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ அப் சைடில் போயிட்டு இந்த கேப்பை வந்து 51,500 தாண்டிச்சு அப்படின்னா கேப்பை ஃபில் பண்ணோம். இன்கேஸ் 51,200 டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 51,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன் பிட்வீனில் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அவ்வளோதாங்க, சிம்பிள், ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். உங்களுக்கு லெவல்ஸ் ஏதாவது இன்றைக்கி வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பெரும்பாலும் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா. நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறது, வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான். ஏன்னா இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது நான் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும், அதுக்காக தான் சொன்னேன். ஃபின் நிஃப்டியை பொறுத்தமட்டி ஒரு நிமிஷம் இருங்க, 1 hour மாற்றிடலாம். திருப்பி வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் போய் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இதை தாண்டி அகைன் போதுன்னா இதுவும் வந்து கேப்பை ஃபில் பண்ணும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு கேப்பை வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதேமாதிரி 15 மாற்றும்போது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், இட் மீன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபின் நிஃப்டியை பொறுத்த மட்டி இங்கே லைன் போட்டுக்கோங்க, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க. சப்போஸ் இது வந்து பிரேக் அவுட் நடந்தால் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி கீழே டவுன் சைடில் வருது அப்படின்னா மறுபடியும் 23,750 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஓகேங்களா. கிளியராக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணிவிடுங்க கொஞ்சம், ஓகேங்களா. கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் சேனலை, ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஏற்கனவே இந்த இடத்துலருந்து நிறையா தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்கேஸ் இது அகெயின் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கொஞ்சம் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் உள்ள கேண்டிலும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஒரு 380-400 வரைக்கும் மேபி மூவ் ஆகுதான்றதை பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த இடத்த எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள், கீழே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும், டார்கெட் அதிகமாக இருக்கும். பொறுமையாக இருந்தீங்கன்னா மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு 2 நாளைக்கு கூட இந்த விராண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் உள்ள ஸ்டாக், விருப்பம் இருந்தால் கொஞ்சம் மொமெண்டம் ஸ்டாக்குங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பேன். எக்ஸலண்ட்டாக அன்றைக்கி போய் அடிச்சதுங்களா, 340 வரைக்கும் போய் அடிச்சிருச்சா, ஸோ டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி பிஎன்பி ஹவுசிங் சொல்லியிருந்தேன், சண்டே வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கப் அண்ட் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்க, விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல. அதாவது இப்படி போட்டு கட்டியே சொன்னேன், யாராவது எடுத்திருந்தீங்களா, எடுத்திருந்தீங்கன்னா அல்டிமேட் 900-1086 என்னோட டார்கெட் எப்படி நச்சு நடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லாமே போகும் அப்படின்னு 100% சொல்ல வரல, மேபி 1-2 நல்லா மூவ் ஆகுது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்க அப்படின்னா 100-180 பாயிண்ட் கிடச்சிருக்கு, ஓகேங்களா. 1 week நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும், இருந்தோன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்த ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. நான் என்னோட அனாலிசிஸ் தான் சொல்ல முடியும், ஓகேங்களா. ஸோ அதில் என்ன இருக்கோ அதை வந்து சொன்னேன். ரிலையன்ஸ் இன்ஃப்ராவை பொறுத்த மட்டும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தேர்டு, அதாவது இங்கேருந்து இங்கே மேபி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. மேபி ஒரு 220 மேலே போகுது அப்படின்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை வேணால் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் எஸ்எல் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து வச்சுக்கோங்க. ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து ஹெர்க்லூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் பாயிண்டில் சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு இதை தாண்டி போகுது அப்படின்ற பட்சத்தில் 640 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அதையும் தாண்டுதுன்னா 700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மொமெண்டம் ஸ்டாக்ஸு, மேபி சைட்வைஸில் போயிட்டு கூட போகலாம். சம்டைம்ஸ் வந்து
கொஞ்சம் இதுவும் இருக்கலாம். ஸோ இதுவாக இருந்தாலும் எஸ்எல் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து ஒன்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்டாக் வந்து ப்ரிசிம் ஜான்சன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்தமட்டி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இது பிரேக் பண்ண மாதிரி இருக்குது. இன்கேஸ் இது மூவ் ஆகுதுனா 200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்றைக்கி பார்த்த ஸ்டாக்ஸ் வந்து இவ்வளோ தான். இது போக வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமெட் அக்கௌண்ட் இல்லாதவங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஓப்பன் பண்ணிக்கோங்க, ட்ரேடிங்க்கு தனியாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரெண்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.